நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலும் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளிக் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கவின் மற்றும் லாஸ்லியா பாஸ் வீட்டில் இருந்தவரை இவர்களது உறவை பற்றி அதிகமாக கவலைப்பட்டது சேரன் தான் சேரன் லாஸ்ட்லியாவின் ஒரு தந்தை போலதான் பழகி வந்தார் இருப்பினும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த சீசன் ஆரம்பத்தில் இருந்தே கவின் மற்றும் சேரனுக்கு அவ்வளவு சரியாக ஒத்து போகவில்லை இவர்கள் இருவருமே நிறைய பேசியது கூட கிடையாது அதே போல லாஸ்லியா சேரன் பற்றி சொன்னால் கவினுக்கு மிக கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது இதனால் லாஸ்லியாவிடமிருந்து கவினை பிரிக்க சேரனும் சேரனிடமிருந்து லாஸ்லியாவை பிரிக்க கவினும் பல்வேறு செயல்களை செய்து வந்தார்கள் ஆனால் இறுதி வரை லாஸ்லியா சேரன் மற்றும் கவின் இடையே இருந்த உறவினை தொடர்ந்துதான் வந்தார்கள் ஆனால் கவின் லாஸ்லியா ரசிகர்கள் சேரன் மீது கடந்த சில நாட்களாகவே கடும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணமே சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற சேரன் கவின் குறித்து பேசுகையில் அவன் எப்போதுமே தன்னை தவறாக நினைத்துக் கொண்டார் என்றும் அதேபோல அவன் தன்னை பற்றி மட்டுமே தான் யோசிப்பான் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர் பெரிதாக எடுத்துக் கிடையாது என்றும் அவர் என் மீது வைத்துள்ள அபிப்பிராயம் மாற வேண்டும் அவர் என்னை எப்போதும் தவறாகத்தான் புரிந்து கொண்டு இருக்கிறார் என்றும் பேசியிருந்தார் இந்த விஷயம் கவின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது இதனால் சேரன் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு சேரனை டேக் செய்திருந்தனர் மேலும் சேரனை கிண்டல் செய்தும் பல்வேறு மீம்ஸ்கள் மற்றும் ட்ரோல்கள் கடந்த சில நாட்களாகவே அதிகமாக பரவி வந்தன இதனால் சேரன் கவின் மற்றும் லாசியா குறித்து ட்வீட் ஒண்டை செய்துள்ளார் அதில் கவின் லாசியா ரசிக பெருமக்களுக்கு உங்களுக்கு பிடித்தவர்களை பிக்பாஸ் வீட்டிற்குள்ளும் சரி வெளிவந்த பின்னும் சரி புண்படுத்தவோ அவர்கள் சுதந்திரத்தில் தலையிடவோ நான் முயலவில்லை நல்லெண்ண அடிப்படையில் இப்போது வேண்டாம் என்று கூறினேன் அது உங்களுக்கு தவறு எனில் வருத்தம் தெரிவிக்கிறேன் தகாத வார்த்தைகளால் பேசுவதால் பிரச்சினை தீராது இது இதை வளர்த்து நான் பெ பெரியாலாக விரும்பவில்லை நான் எவ்வளவோ பேசி பழக முயன்றும் என்னோடு கவின் பேச விரும்பவில்லை புறக்கணித்தார் என்பதே உண்மை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இருந்தும் பிரச்சனை பெரிதாகாமல் இருக்க அவருக்கு எடுத்துச் சொன்னேன் கவின் லாசிய விஷயத்தில் அவர்கள் முடிவுக்கோ வாழ்வுக்கோ நான் குறுக்கே நிற்கப் போவதில்லை அவசியமும் இல்லை இனி ஒரு முறை என் நாவில் இருவர் பெயரும் வராது இத்தோடு நீங்கள் அனைவரும் நாகரிகம் கருதி நிறுத்தி கொண்டால் நல்லது என் பிரச்சினை எந்த பிரச்சனைக்கும் வரவேண்டாம் நான் வீட்டிற்குள்ளும் சரி வெளியிலும் பேசிய கருத்துக்களை காண்பித்து உணர்வுகள் யாரையானும் காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன் இப்போது புரிந்து கொள்வீர்கள் என நினைத்தே சொல்கிறேன் இதற்கு மேல் என்னால் என்னை பிடிக்காதவர்கள் என்னை பின்தொடர அதாவது ஃபாலோ பண்ண வேண்டாம் மிக்க நன்றி கவின் மற்றும் லாசியா குறித்து இப்படி ஒரு பதிவு செய்திருந்ததால் தற்போது கவிலியார் ரசிகர்கள் சேரனை விடுவதாக இல்லை கவின் மற்றும் லாசியா பிரிந்ததற்கு நீங்கள்தான் முக்கிய காரணம் என்றும் சேரனை குற்றம் சாட்டி வருகிறார்கள் ஆனால் ஒரு சில ரசிகர்களோ இனி கவின் மற்றும் லாஸ்யாவை பற்றி எதுவுமே நீங்கள் பேசாதீர்கள் நாங்களும் உங்களை உங்களை எதுவுமே பேச மாட்டோம் என்றும் கூறி வருகிறார்கள் என்னதான் லாசியா விஷயத்தில் சேரன் தந்தை போல நடந்து வந்தாலும் கவின் மற்றும் லாசியா ஒன்று சேர்வதற்கு காரணம் சேரன் தான் என்றும் தற்போது கவிலியா ரசிகர்கள் புலம்பி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும்னுச்சிங்கன்னா மரகாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க